ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி விலாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சண்டே வந்து பயங்கர பிஸியாக தான் போச்சு எனக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:00 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம். பாப்பா வந்து ஐஸ்கிரீம் எடுத்து கொடுங்கம்மா சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ அதனால இது வீட்லேயே பண்ணது தான். இதோட ரெசிபி வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு வந்து மீன் அப்புறம் வந்து ப்ரான் வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எடுத்துகிட்டு வந்தோடனே அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் வந்து இன்றைக்கி நம்ம அது பார்த்துடலாம். சியர்ஸ் போடுறாங்க, அப்பாவும் பிள்ளையும் சியர்ஸ் போட்டு சாப்பிட்றாங்க. இன்றைக்கி விழா சூப்பராக ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சளவுக்கு புளியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மீன் ரெண்டுத்தையுமே வந்து ப்ரான் அப்புறம் ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து நான் கொட்டும் போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தி மீன் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால மத்தி மீன் எடுத்து வரேன்னு தான் போனார். பார்த்தா கவளை மீன் இருக்குல்லையா, அதே மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னங்க மத்தி மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கவளை மீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கடைக்காரங்களும் அப்படி தான் சொன்னாங்க. நான் தான் அப்படிலாம் எதுவும் இருக்குது, அதையெல்லாம் ஒரே மீன் தான் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. என்னங்க சாப்பிட்றீங்களே, இது கூடவா தெரியாதுன்னு கேட்டால், எங்களுக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும், வாங்கிட்டு வர சொன்னல வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டாரு. என்னால் எதுவும் பேச முடியல. சரி என்ன பண்ணுறது, அதையே தான் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரானில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி உள்ள பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி கடையில் க்ளீன் பண்ணுறவங்க கூட அதையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மீனெல்லாம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து ப்ரானில் பாப்பாவுக்காக ப்ரான் 2-3 ப்ரானையும் எடுத்துகிட்டு அதில் வந்து மசாலாலாம் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மல்டிபர்பஸ் க்ளீனர் வச்சு இந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய ஒர்க் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, அதாவது சிங்க்குக்கும் அடுப்புக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக, ஏன்னா மீன்லாம் ஸ்மெல் வரும் இல்லையா, ஸோ அதனாலேயே வந்து அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அது எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பெருசாக தெரியாது, க்ளீனாகவும் இருக்கும். இது வந்து நான் என்னோடய ஆல்ரெடி கவுண்டர் டாப் வீடியோலேயே போட்டிருந்தேன், க்ளீனிங் வீடியோலேயே போட்டிருக்கேன் இந்த மல்டிபர்பஸ் க்ளீனர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஈஸியாக டைம் வந்து சேவிங் ஆகும். அதோட இல்லாமல் கையோடையே கட் பண்ணுற போர்டெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா அது காஞ்சு போகாது, அதில் வந்து ஜெம்ஸ் இந்த மாதிரி நான் எந்த ஒரு இதுவும் வராது. அதுக்காகவே அப்படியே கையோடு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெந்தயம் பொரிஞ்சது ஒரு மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு எப்போயுமே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் எப்போவுமே உப்பு சேர்த்துப்பேன். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கட்டும். இது வதங்குற கேப்பில் வந்து நம்ம வந்து புளி கரைசல் வந்து கரைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால நல்லா ஊறிச்சு. இப்போ அதை நல்லா கரைச்சிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து மல்லி மிளகாய் தனித்தனியாக தான் சேர்த்துப்பேன். நீங்கள் வந்து கொழ மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி கரைசலையும் இப்போ அதோட சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறமா இதை வந்து பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றிக்கலாம். ஸ்டவ்வில் மாற்றிட்டு அடுத்து திரும்ப இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம், அப்புறம் வந்து மிளகு இதெல்லாமே ஒரே அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வறுத்து சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்போட வாசனை அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து லாஸ்ட்டாக பூண்டு தட்டி போடுவாங்க. நான் பூண்டுலாம் சேர்க்கல, இன்றைக்கி வந்து இது மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு இப்போ இதே கடாய் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரான் செய்யணும் இல்லையா, அதுக்காக இப்போ அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ப்ரான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க. லைட்டாக கடுகு கருவேப்பிலை போட்டு வெடிக்க விட்டதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பக்கத்தில் எங்கள் மீன் குழம்பு தளத்தளன்னு கொதிச்சிட்ருக்கு.
இப்போ கொதிச்சுட்டு இருக்கிறதுல வந்து நம்ம மீனை போய் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா மூடி வச்சிடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது தக்காளி வந்து இதுக்கு நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த தக்காளியை அப்படியே அரைச்சி எடுத்து வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இல்லையா, சேர்த்துட்டு மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு, ரெடி ஆகியாச்சு. இப்போது ஃபைனலாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து அதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பிரானோட மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த டைம் ஸ்டேஜில் பிரானை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வரும். அந்த பிரான் நல்லா சுருண்டு அது ரவுண்ட் இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கொஞ்சம் தூரம் கொதிக்க வைக்கும்போது பிரானும் வந்து வெந்துடும், நமக்கு கிரேவியும் வந்து தொக்கா நல்லா கிடைக்கும். அதனால் தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு மூடி போட்டு வேகட்டும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சூப்பராக தலை தலை தலைன்னு கொதிக்குது. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் கொதிச்சுது அப்படின்னா நம்மளோட பிரான் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இதை அந்த அடுப்பில் மாற்றிக்கலாம். அந்த அடுப்பில் மாற்றிட்டு இதில் வந்து நம்ம மீன் வந்து இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மீன் ஃப்ரையோட மசாலா வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். திரும்ப ரிப்பீட்டட் கண்டென்ட்டில் போட முடியாது அப்படின்றதுனால வந்து அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. மீன் இங்கே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ கையோடு வந்து நம்ம பாருங்கள், இப்போ சமைச்ச பாத்திரங்கள் தான் இருக்குது. அதை வந்து கையோடு வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிலீஃப் ஆகிடும். அதனால் நான் கடகடன்னு அதையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு, க்ளீனிங் வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி இப்போ ஏன்னா வறுத்துட்டு இருக்க டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி அந்த க்ளீனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கூட அடுத்து நைட் சமையலுக்கு வந்துக்கலாம். இப்போது நம்மளோட மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, ப்ரான் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ப்ரான் தொக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு, எவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள். அதே போல் மீன் குழம்பும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டுருக்கேன். சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இனி சாப்பிட வேண்டியது தான் பேலன்ஸு. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அடுப்புலாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக அந்த எண்ணெய் தெரிச்சு, மீன் ஃப்ரை பண்ணாலே இது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் தெரிச்சிருக்கு. அதை மறுபடியும் அந்த மல்லிக்கொட்டை ஸ்க்ரீனர் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்படணுன்ற அவசியமே இருக்காது. ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும், எல்லா இடமும் அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. இப்போ நான் கடையிலலாம் எந்த மாதிரி லிக்விட் எதுவுமே வாங்குறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இதை தான் வச்சு எல்லா இடத்துக்குமே நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.